இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவனின் ஏற்பாட்டில் வட்டுக்கோட்டை தொகுதி கிளையினால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகமும் முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி பவனியும் இன்று காலை 11 மணியளவில் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களது வீட்டின் முற்றத்தில் அமைந்துள்ள வல்வெட்டித்துறை ஆலடி சந்தியில் காரிநகர் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் கணேசப்பிள்ளை பாலச்சந்திரன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்பொழுது முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிர் நேர்த்தவர்களை நினைவுகூறி இரு மாவீரர்களின் தந்தையான தங்கேஸ்வரனால் பொதுச்சுடர் ஏற்றி வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக ஈகச்சுடர் ஏற்றி அகவணக்கம் செலுத்தி மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் விநியோகிக்கப்பட்டது. இதன்பொழுது முள்ளிவாய்க்கால் கஞ்சியின் வரலாற்றினை உள்ளடக்கிய துண்டு பிரசுரமும் வழங்கி வைக்கப்பட்டது. நாளை 15ஆம் தேதி கோப்பாய் மானிப்பாய் நல்லூர் பிரதேசங்களிலும் 16ஆம் தேதி வட்டுக்கோட்டையிலும் 17ஆம் தேதி வேலனையிலும் 18ஆம் தேதி காரைநகரிலும் பயணிக்கும் நினைவு ஊர்தி பவனி இறுதிநாள் நினைவேந்தல் சங்கானை பேருந்து தரிப்பிடத்தில் மாலை 5 மணிக்கு இடம்பெறும். முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி பவனி தங்கள் பிரதேசங்களுக்கு வரும்பொழுது மக்கள் அணிதிரண்டு ஆத்மார்த்தமாக அஞ்சலிக்குமாறு ஏற்பாட்டாளர்கள் கோரியுள்ளனா்.